கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த எல்எச்ஐ நிறுவனம் சம்பந்தமாக குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக துறைமுக நிர்மாண கட்டுமான பணிகளில், அலைத்தடுப்பு அரண்கள் அமைக்கின்ற பணிகளில் இந்த எல்எச்ஐ நிறுவனம் நிபுணத்துவ தகைமை பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால் அதை துறைமுக நிர்வாண பணிகளுக்கு தொடர்ந்தும் பயன்படுத்தி வருகிறார். ஆனால் ஒளுவில் துறைமுகத்தின் இந்த அலைத்தடுப்பு அணை சம்பந்தமான பிரச்சினையில் தொழில்நுட்ப ரீதியான பெரிய கோளாறு உருவாகி இன்று ஒளுவிலுக்கு வடக்கே இருக்கின்ற பல கிராமங்கள், நிந்தவூர், காரதீவு, மாலியக்காடு வரையும் இன்று மிக மோசமான கடலரிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த எல்எச்ஐ நிறுவனம் பொறுப்பு கூற வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே நிறுவனம் என்ற காரணத்தினால் அந்த நிறுவனத்தின் ஊடாக நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் எந்த நஷ்டஈடும் கொடுப்பதாக இல்லை. எனவே இன்று இந்த ஒளுவிலுக்கு வடக்கே நடக்கின்ற இந்த பாரிய கடலரிப்புக்கு அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்எச்ஐ பற்றி கவனத்துக்கு கொண்டு வந்தது நான் ரொம்ப நன்றியுடையவனாக இருக்கின்றேன். தனிய ஒளிவில் துறைமுகம் மாத்திரமல்ல, நாட்டினுடைய ஏனைய சில இடங்களிலும் அந்த ஆய்வுகள் சரியாக நடத்தப்படவில்லை. அரசியல் காரணங்களுக்காக அந்த ஆய்வுகள் எல்லாம் மறுதளிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாக எனக்கு அறிய வருகின்றது. ஒளிவிலை பற்றி நேற்றைக்கு கூட எங்களுடைய கௌரவ உறுப்பினர், அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பிரச்சனையை ரொம்ப ஆக்ரோஷமாக எடுத்திருந்தார். நான் அதை மறக்கவில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால், அந்த துறைமுகம் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பயன்பாட்டில் இல்லை. அப்போ அந்த இடம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ அடைக்கப்பட்ட பிறகு மேனிய இடங்களில் கடலரிப்பு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது இதன் காரணமாகவா அல்லது இயற்கை காரணமாக என்றதையும் நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. இருந்தாலும் அந்த கௌரவ உறுப்பினர்கள் கேட்டதுக்கு இணங்க நாங்கள் விரைவில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அந்த நேரம் உங்களுக்கு அழைப்பு விடுகின்றோம். நீங்களும் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.